வணக்கம் நண்பர்களே, எங்கள் வீட்டில் பூனை குட்டி போட்டிருக்கு, ரெண்டு குட்டி. என்ன கண்ணு முழிக்கலை, ஒரு குட்டி தான் கண்ணு முழிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் ஒரு குட்டி கண்ணு முழிக்கலை, ரொம்ப பொடிசாக இருந்து. அதனால தான் இவ்வளோ நாள் நான் எடுக்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ க்யூட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு இது என்னது ஃபான் கலர். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, சாதா பூனையை விட இது கொஞ்சம் இந்த பரு கொஞ்சம் அதிகம் உள்ள கிட்டன். ஸோ க்யூட்டாக இருக்கும். டே அங்கே கிடங்கடா. இது 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 தாய் வந்து கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது அப்பா பூனை வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், நிறையா இருக்கும். அது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது நான் பிறகு காட்டுறேன். இப்போ பூனை கடிக்க வருது. எல்லோரும் அந்த பூனையை எடுக்க முடியாது. பழகு நான் இதுக்கு சோறு போடுறவங்க மட்டும்தான் அது அது குட்டி எடுக்க விடுது. பாருங்கள், சைனாக்காரன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஸோ க்யூட். எங்கள் வீட்டில் நிறைய கிடக்குது, எடுத்து போட முடியல. ஸோ வேறு என்ன இது, இப்போது நாங்கள் புதுசாக டாபர் மேன் வாங்கியிருக்கோம், அதை அப்டேட் பண்ண முடியல. அது அடல்ட்டாக வாங்கியிருக்கோம், ப்ரீடிங்க்கு அவசரம் அதை வாங்கியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு இந்த இந்த கிட்டன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, ஒரு லைக் போடுங்க. இந்த மூஞ்சிக்காக போடுங்க, இந்த மூஞ்சிக்கு போடுங்க. எப்படி படுத்த இறக்காம பாருங்க சேட்டாக்காரன். ஐயோ, ஸோ ஸ்வீட். பாய், ஒரு பாய் சொல்லுங்கள். Bye.